ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த எஸ்டிடி ஸ்டுடியோ கேமர். இந்த வீடியோவில் நம்ம வந்து RC22 ஃபுல் ரிவ்யூ பார்ட் 2 ஃபைனல் எபிசோட்னு கூட சொல்லலாம், ஃபுல் ரிவ்யூவில். ஓகே, இப்போ வந்து நம்ம போன ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எல்லாமே சொல்லியிருப்போம், அது பார்க்கலினாச்சு, ஆனால் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கேம் பிளே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம குவிக் பிளேக்குள்ளே போய்க்கலாம். குவிக் மேட்ச்சில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இன்டர்நேஷனல் டீம் தான் இருக்குது, அதாவது வந்து நேஷ்னல் டீம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த டீமுமே கொடுக்கல. அதாவது வந்து ஐபிஎல் ஆகட்டும், அந்த மாதிரி எந்த வித லீக் மேட்சுன்னு தரல நமக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சில டீமுக்கு வந்து ஒன் டே ஜெர்சி, T20 ஜெர்சி இல்லை, ஒரு சில அதே மாதிரி டபுள் ஜெர்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஒன் டே T20 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு புது ஐடியா தான், அது நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம கேம் பிளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபிகல்ட்டியில் வந்து ஈஸி, மீடியம், ஹார்டு, அப்புறம் வந்து நார்மலாக RC20 இருக்க மாதிரியே இருக்குது. அப்புறம் வந்து கஸ்டமில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். RC20 இருக்க மாதிரியே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஓவர்ஸ் வந்து பார்த்தோம்னா 10 ஓவர், 20 ஓவர், 50 ஓவர் இருக்குது. அப்புறம் வந்து பிச்சு வந்து ஹார்டு, ட்ரை, க்ரீன், அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் வந்து ரெயின் வந்து பார்த்தோம்னா 25%, 50%, 75%, 100% இந்த மாதிரி ரெயின் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து RC20 இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா மேனுவல் கேச்சிங், ஆட்டோ கேச்சிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து மேட்ச் நம்ம விளையாடும் போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது வந்து எல்லோ கலரில் இருக்கும்போது ஓகே இருக்குது, அந்த க்ரீன் கலருக்கு வந்து டைரக்ட் ஹிட்டு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஓவர் த்ரோ, இங்கிட்டு இருக்கிறது மிஸ்ஃபீல்டு, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து கிரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்ச் ட்ராப் சக்ஸஸ் கேப் கேட்ச்னு சொல்லி இருக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்டேடியம்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னா, லண்டன் இருக்குது, அப்புறம் மெல்போர்ன், அப்புறம் வந்து மும்பை ஸ்டேடியம், நிறைய ஸ்டேடியம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னும் அதாவது மணி பே பண்ணி அன்லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மும்பை ஸ்டேடியம் வச்சே ப்ளே பண்ணலாம். அடுத்து வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளே 11 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேம் பிளே வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. கேம் பிளே அதாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதுக்குன்னா, ப்ளே 11 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த கேமில். கேம் பிளே வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ வந்து பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரலாட்டி சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஜெர்சிஸ்லாம் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க, அந்தந்த டீம் எந்த மாதிரி ஜெர்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஜெர்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம இங்கிலாந்து டீம் கூட விளையாடலாம். ஓகே, ஜெர்சிஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. டிஃபிகல்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஓவர்ஸ் கிடையாது, அதை வந்து 90 ஓவர் தான் ப்ளே பண்ணி ஆகணும், ஓவர்ஸ் குறைக்க மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஐ பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து என்ன ஆப்ஷன்னா, இது வந்து இதுதான் அந்த டிப்ஸ் ஆப்ஷன். இது வந்து நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துக்கலாம், எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் பிளேயிங் 11 வருது. டெஸ்ட் மேட்ச் கேம் பிளே வேணும் நம்ம பார்க்கல. இப்போ டெஸ்ட் மேட்ச் கேம் பிளே வந்து அந்த வீடியோவில் இருக்காது, இதில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க, இந்த நல்லாயிருக்கு இன்ட்ரோ பார்க்குறக்கு. இதில் பார்த்தோம்னா விராட் கோலி வந்து கேப்டனில் நிற்கிறாரு, ரோஹித் சர்மா பிளேயிங் லெவலில் இல்லை போல். பின்னாடி வந்து பார்த்தோம்னா இது கேம் பிளே சூப்பராகவே இருக்குது, கேம் டவுன்லோட் கன்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நான் அதுக்கும் வீடியோ போட்டிருப்பேன், அதே மறக்காமல் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். டாஸ் வின் பண்ணி நம்ம வந்து பேட்டிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளேயிங் லெவன்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது பிளேயிங் லெவன்ஸ் எப்படி வருமோ அந்த மாதிரியே பிளேயிங் லெவன் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஓப்பனிங் யார் யார் இறங்குறது இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம KL ராவல், மயங்க் அகர்வால் இறக்கி விடலாம் ஓப்பனிங்கில். அப்புறம் ஃபீல்டிங் டீம், பேட்டிங் டீம் உள்ளவரை பார்த்துருக்கீங்க. பேட்டிங் வந்து ஈஸியாக தான் இருக்குது, அதாவது வந்து லாஃப்ட் ஹெட் ஷாட்டுக்கு இவ்வளோ அதிகமானத்தை லாஃப்ட் ஹெட் ஷாட் அடிக்க முடியும் அந்த மாதிரி எந்த வித கண்டிஷன்ஸ் கொடுக்கல. நீங்கள் முதல் பால்லேருந்தே லாஃப்ட் ஹெட் ஷாட் ஆடலாம், எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. இதுக்குள்ளே உங்களுக்கு இதில் எந்த ஒரு ஃபேவரட்டான ஷாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி இந்த பால் இப்போ ஒரு ஷாட் என்ன தெரியுமா, அது வந்து பேட்டில் போட்டு சிக்ஸ் போகும்போது இந்த ஷாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு
ஷாட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷாட் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஷாட் தான் சொன்னேன், இங்கே அவுட்டுங்க, ஃபஸ்ட்டு விக்கெட் விழுந்திருக்கு. கேஎல் ராகுல் காலி. ஆக்சுவலாக நம்ம ஹாலில் வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்கோம், அதை எனக்கு தெரில, நான் நம்ப லாஃப்ட் ஹேண்ட் ஷாட் போயிட்டேன். அதே மாதிரி ஆர்சி 20லேருந்து ஆக்ஷன் வீடியோ வந்துட்டுருக்கு, அதையும் மறக்காமல் பாருங்கள். அதாவது ஐபிஎல் சீசன் வந்துட்டுருக்கு, ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓ மை காட், இங்கே ஒரு இன்னொரு விக்கெட்டுங்க. ஹாலில் வச்சு ப்ளே பண்ணும்போது டெஸ்ட் மேட்ச் எப்போ இருக்குன்னு நீங்கள் கண் கூட பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு ஹை கிளாஸ் கேம் தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு இடையில ஒரு சேனல் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு இமேஜ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து WCC3 RC20 முழுகிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கேம் வந்தால் முழுகாமல் என்னங்க செய்யும்? எப்போ எவ்வளோ பெரிய ஒரு கேம் வந்திருக்குன்னா, ரொம்ப பெரிய கேம் வந்திருக்கு. கன்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை விளாண்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஒரு செமையான ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் கிடச்சிருக்காரு காலிங்க. டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஈஸிலியே இல்லை மீடியம்லேயே ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணி பாருங்கள், விக்கெட்ஸ் ஜாஸ்தியாக போகுது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களே விடுவது நான் உங்கள் பாய் காய், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.